இதேவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குறித்த நிறைய விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது சார் சரண்யே திரம்பே கவுரி நாராயணி நமோஸ்துதே ஜெய்கணேஷெய்கணேஷேஷ பாகிமாம் ஸ்ரீகணேஷ் ஸ்ரீ கணேஷ் ஸ்ரீ கணேஷ் அக்ஷமாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா நமஸ்காரம்மா சார் உங்களை பார்த்தோன்னு இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும்னு நினைச்சேன் சார் எப்படி சார் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஆன்மீக டிப்ஸு ஆன்மீக தகவல் ராசி பலன் பர்த்டே விஷ்ணு எக்கச்சக்கமான விஷயங்கள உங்களுடைய அன்பு நேர்களுக்கு நீங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுக்குறீங்க எப்படி அது சாத்தியப்படுது சார் பொதுவாக உண்மையாகவே ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறது அப்படின்னு பண்ணினோம் அப்படின்னா அந்த காரியத்தில் வந்து நம்ம முழுமையாக இறங்கிடுவோம் எனக்கு இந்த அரை மணி நேரம் பத்து மான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது ஏன் அப்படின்னா இவ இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சார் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது இன்றைக்கி நான் பார்த்துக்காமல் நான் போகிறது கிடையாது நான் வேலைக்கு போனோடனே என்னோடய ராசிக்கு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணி பார்த்துப்பேன் ஆன்மீகத்தவள் பார்த்து நான் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருக்கேன் அதாவது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் என்னை வேண்டாம்னு சொல்லும்போது நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லி அதை நான் செய்து எனக்குள்ளே ஒற்றுமை வரும்போது என் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றம் இதுக்காக நம்ம இன்னும் படித்து இன்னும் படித்து இன்னும் படித்து இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே பகவானுடைய காரண காரியம் இல்லாமல் எதுவுமே முடியாது அதாவது சூத்ராதிகாரகன் அப்படின்றது யாருன்னு பார்த்துலன்னா கடவுள் தான் அந்த கடவுளுடைய அனுகிரகத்தில் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கு இன்றைக்கி உலகமெங்கும் பிரசித்தியாகவும் பிரபல்யமாகவும் நம்மளுடைய இதை வைத்திருக்கிறதுக்கு அந்த இறைவன் தான் பெரிய காரணம் அது மட்டும் இல்லாத தான் மிகப்பெரிய காரணம்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சாதாரணமாக சொல்லக்கூடாது அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காங்க நான் திருச்செந்தூரில் எங்கூட யாத்திரை வரவா காசி யாத்திரை வரவா தினம் தினம் எங்கக்கிட்ட பேசுகிறவா பார்க்கும்போதே தெரியுது அதனால தான் இத்தனை விஷயத்தை அதில் பஞ்சாக வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் கேட்கும்போதே சந்தோஷம் தெரியுது சார் அவ்வளோ அற்புதமான இது சொன்னீங்க சார் இப்போ வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிறதா உங்களுடைய மோட்டிவ் இல்லைங்களா கணவன் மனைவி இடையிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது யூனிவர்சலாக எல்லா இடத்துலையும் இருக்கு சார் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுங்க முதல்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி லைவ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம் இன்னையிலிருந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து லைவ் பண்ணுறோம் லைவ்லேயே ராசி பலனும் சேர்ந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் அதனால் இன்றைய நாள் திருப்பி ஒரு தொடக்க நாளாக ஒரு சந்தோஷத்துக்குண்டான நாள் தான் சரி ஃபஸ்ட்டு கணவன் மனைவி பிரச்சனையை பற்றி கேட்டிருக்கேன் அது இன்றைக்கி கேட்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்றைக்கி வந்து தீபம் பார்வதி பரமேஸ்வரருக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இவங்கக்கிட்ட நான் தான் பெருசு என்னோட விஷயங்கள் தான் எல்லாம் பெருசு என்னோட விஷயங்கள் தான் எல்லாம் பிரம்மாண்டம் அப்படின்னு நினைக்கிறோம் இவர்கள் கிட்ட பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் என்னுடைய குடும்பம் தான் பேசி என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கல இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் வேதாந்தம் சொல்லியிருக்கு காரிய காரியசிய காரணாத்மத்வம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காரிய காரணம் இல்லாமல் காரியாத்மத்வமே கிடையாது அதாவது இந்த காரியம் நம்ம வந்து ஏன் இணைச்சிருக்கார் கடவுள் இந்த பிரபஞ்சத்தில் அற்புதமான இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தரக்கூடியது இணைத்து வைத்திருக்கார் சண்டை வர்றது தான் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது தான் எதில் இணைந்தீங்க அப்படின்னு பார்த்தா பாசபந்தத்தினால் பாச பாசபந்தம் நம்ம மட்டும் இணையில இரண்டு குடும்பத்தாலும் சேர்ந்து இணைஞ்சிருக்கா டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லா ஃபேமிலிஸ்லையும் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் இருந்துட்டுருக்கும் இதற்கு மேலே போல ஒரு ஒற்றுமை என்பது இருந்துகிட்டு உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு வச்சுன்னா அவள் வந்து ஐயோ நேரத்துக்கு சாப்பிட்ருப்பாளோ இல்லையோன்னு மனைவி நினைக்கிறதும் கணவர் வந்து என்னதான் இருந்தாலும் பாவம் கஷ்டப்பட்டுருக்கா குழந்தை வச்சுட்டுருக்கா அவரும் இன்றைக்கி நம்மளுக்காக இத்தனம் உழைச்சுட்டுருக்கா இப்படிங்கிற எண்ணமும் மனதுக்குள்ளே பின்னி படைஞ்சி நம்மளுடைய தசா புக்தி காரணம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி கிரகங்கள் சரியான அலைன்மெண்ட்டில் இல்லாத பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் என்பது வருது இதுக்கு சுக்ரன் குரு சனி ராகு கேது இது பிரதான காரணமாக இருக்குது நிறையா பேர்த்தோட லைஃப்பில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் அஸ்ட்ராலஜிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு வேர் நாலேஜுன்னு சொல்ல முடியும் அற்புதமான ஒரு நாலேஜ் இந்த நாலேஜை கொண்டு கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும் இதற்கு இரண்டு ஏழு பதினொன்றாம் பாவம் அதே மாதிரி சுக்கரன் அதே போன்று ராகு கேது அதே போன்று குரு இந்த பிளானட்டை வந்து அலைன் பண்ணோம்னாலே நிச்சயமாக அவர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் நிறைய பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் மாற்றங்களுக்கு வரும்

ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இவாளுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாம் வயசு இவாளுக்கு பூர்த்தியாகுது பொழுது கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா கிருத்திய நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிறக்கும்போது சூரிய மகாதாசு சூரிய மகாதாச அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் நடக்கிறது சந்திர சந்திரமகாதை சந்திரமகாதன் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பதினஞ்சு வருஷங்கள் இவாளுக்கு இருக்குது அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துட்டேன்னா செவ்வா மகாதசை பதினஞ்சு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் செவ்வாதசை இருக்குது செவ்வாய் முடிஞ்சோடனே ராகு மகாதசை நடக்கிறது ராகுவுடைய கேரக்டர் என்ன ராகுவுடைய குணாதிசயங்களில் ராகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கோபத்தை தூண்டி விடும் சின்ன சின்ன விஷயங்களில் இதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் பண்ண விடாது நான் வந்து இதில் ரொம்ப நினைச்சிருக்கேன் இது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா திருமணத்தில் தடங்களை கொடுக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒற்றுமைகளில் யதார்த்த பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு என்ன பண்ணணும் நம்ம எப்பவுமே ஒரு கிரகம் உண்டான அதிபதின்னு சொல்லுவாங்க அந்த கிரகத்துக்கு உண்டான அதிபதி துர்காம்பாள் ராகுக்குண்டான அதிபதி துர்கையும் கேதுவுக்குண்டான அதிபதி கணபதியும் ஆக ராகு காலத்தில் துர்காம்பாலுக்கு வழக்கேற்றதும் தினம் பிள்ளையாரை போய் வேண்டதும் இவாளுக்கு திருமண பலன்களையும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒற்றுமை பலன்களையும் இரண்டையும் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொன்று எண்ணம் தெளிவாக்கும் எண்ணத்தை சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இவர்களுக்கு இந்த பிராயசித்தம் மிகப்பெரிய பிராயசித்தமாக மாறுமா சரி நாங்கள் எல்லாரும் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இன்றைய ராசி இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் இன்றைக்கி முழுசும் கிருத்திய நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமி பார்த்துட்டேன்னா மாலை இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பிரதமம் வந்துடுறது அதே மாதிரி இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது ராகு காலம் உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமைனாலே பத்திரெட்டு பன்னெண்டு உங்களுக்கு ராகு காலம் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரைக்கும் இருந்துருக்கு சுவாதி நட்சத்திரம் எந்த ராசியில் வருது துலா ராசியில் வருது அப்போ சந்திராஷ்டமம் துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அன்னை இந்திரா காந்தி அம்மாவுடைய பிறந்த நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது அதே மாதிரி குருநானக் ஜெயந்தியாகவும் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாது பார்த்துட்டேன்னா இன்றைக்கு தேதி ரொம்ப விசேஷகரமாகவும் நாள் ரொம்ப விசேஷகரமாகவும் இருந்துகிட்டு இருக்கு திருவண்ணாமலை தீபம் இந்த தீபம் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அக்னி சேத்திரமான திருவண்ணாமலை அந்த அருணாச்சலேஸ்வரர் நம்ம வீட்டில் வந்து ஜோதியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் இருக்கு இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம் கிருத்திய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ மேஷராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது மேஷராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நினச்ச காரியத்தை அடையணுங்கிற சிந்தனைகள் நிறையா வந்துட்டு இருக்கும் ஒரு விதமான சந்தோஷம் என்னென்னே தெரியாது பரவாயில்ல ஏதோ ஒரு சந்தோஷங்கள் இருந்துட்டு இருக்கும் கிருத்திய நட்சத்திரத்துக்குறவருக்கு டென்ஷனும் சந்தோஷமும் ரெண்டுமே கூடி இருந்துன்றது இருந்துகிருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பணம் சம்மந்தமான விஷயங்கள் சேமிப்பு சம்மந்தமான விஷயங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பற்றி நிறையா சிந்தனை பண்ணுவீங்க புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அந்த தொழில் எனக்கு வெற்றி கறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் இருக்கும் இன்றைய தினத்தில் அற்புதமான எண் உங்களுக்கு இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையும் சின்ன சின்ன விஷயங்களில் விரையமும் இருக்கும் லாபமும் இருக்கும் ரெண்டுமே கலந்த தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இடம் விட்டு இடம் மாற்றம் போன்ற சிந்தனைகள் மனசில் அப்பப்போ தோணின்னு இருக்கக்கூடியதா இருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தூரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் மனசில் தோணக்கூடியதா இருக்கும் ஏற்கனவே லைஃப்ல அனுபவிச்சதெல்லாம் இனி அனுபவிக்கக்கூடாது ராஜா இனி வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுல தோணிண்டே இருக்கும் இன்னைக்கு உண்டான அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு அடுத்தது மிதுன ராசி என்பவர்களுக்கு எதார்த்தமாக பேசுவேல் எதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டுலாம் பிறர்கிட்ட கிளாப்ஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது இப்போ பரவாயில்ல பாராட்டுதல் கிடைக்கிறதே அப்போ இத்தனை நாள் நேரம் இருந்தால் எல்லாமே நல்லா இருக்க மாட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவா தோட்டம் வச்சுட்டுருக்குறவா மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குவான் நகைக்கடை வச்சுருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள் ரொம்ப வெயிட்டானது தூக்குறது சாகசம் பண்ணுறது நான் எனக்கு என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அந்த மாதிரி விளையாட்டே பண்ணால் விளையாட்டு விளையாகும்னு சொல்லுவாள் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களை யதார்த்தமாக பேசுவேன் ஆனால் ஏதோ ஒரு வினயம் இருக்குன்னு மற்றவன் நினச்சிப்பா அப்படி கிடையாது உங்களுக்கு சாதகமாகவே பேச மாட்டாள் அவளுக்கு சாதகமாக பேசுவேல் இவா எப்பவுமே இவ்வாளுக்கு சாதமாக பேசுவாள் ஷெல்ஃபிஷாக இருந்துருக்கா இப்படி நிறையா விஷயங்கள்லாம் வரும் கேட்டு கேட்டு பழகி எடுத்து சரி விட்டுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் தொழிலை பற்றிய சிந்தனைகள் இருந்திருக்கும் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கல அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் செய்ய மாட்டேன் கடகராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் யாராவது ரொம்ப பிடித்தவா ஏதாவது சொன்னால் அப்பப்போ மன கஷ்டங்கள் ஆகும் சரி இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிதம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ராசி அன்பர்களே நினச்ச காரியத்தை நிறைய அடைய முடியும் சில யதார்த்தமான விஷயங்கள் பேசுவேல் அது உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா இந்த மாதிரி பெரியவங்க செஞ்சு அதே தொழிலில் செய்யலாமா அதே இடத்துல வீடு கட்டலாமா இடம் விட்டு இடம் மாறலாமா புதுசாக ஏதாவது செய்யலாமா இப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும் படிக்காத விஷயத்தை படிக்கணும் தெரிஞ்சுக்காத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் புதுசாக ஏதாவது பண்ணணும் இது போன்ற எண்ணங்களும் ஆர்வங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறையா வளர்த்துப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே நிறைய விஷயத்தில் நம்ம சிரித்து மற்றவாளை சிரிக்க வைப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை மற்ற பகிர்ந்துப்போம் அப்படி பேசும்போது பார்த்துட்டா அப்பா இவ இவ்வளோ விஷயங்கள் இதில் தெரிஞ்சு வச்சுருக்காரு ஒருவேளை இன்னும் 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 இதில் பெரிய ஆட்களாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவர்கள் திறமையை வளர்த்துண்டா போகுதுன்னு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பா பார்த்தியா நம்ம நாலேஜை ஷேர் பண்ணால் கூட அட்வைஸ் கொடுக்குறாளேங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட அட்வைஸ் கேட்காத பட்சத்தில் நீங்கள் போய் அட்வைஸ் கொடுக்குறதே யாராவ தவிர்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி பிரிந்தவா ஒன்று சரிவா திருமண சம்பந்தமான எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு ரொம்ப நாள குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்ச மருத்துவ மருத்துவரீதியம் தெய்வாம்சமும் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்குவா எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக அப்படின்னு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ ரெண்டு மூணு நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷங்கள் கூடி ஒரு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன விஷயங்கள் யாராவது இவாளை பற்றி சொன்னால் அவளை பற்றி சொன்னான்னு அதை கேரே பண்ணாதீங்க சில நேரங்கள் அப்பப்போ மன சங்கடங்கள் இருக்கும் அதையும் தாண்டி வருவேல் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு சில பேர் உங்களுக்கு ஆபத்து மாதிரி பேசுவா ஒன்றும் கிடையாது நீங்கள் தான் ஜெயிப்பேல் கவலையே வேண்டாம் ஆனாலும் எதுலேயும் கையெழுத்துப்படும்போது ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களே எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான திறமைகள் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கு திருமண காரியங்கள் கைகூடும் வேலைவாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பேல் ஒரு விஷயம் பேசுனாலும் எனக்கு என்ன லாபங்கிறதை யோசித்து செயல்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் வயசான வழக்கூடமான இருந்து கவனிச்சிக்கணும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன சேதங்கள் அப்பப்போ நம்ம வாங்கின ஆகும் அதனால் பொருட்களை கவனமாக வச்சுக்கணும் விளச்சியராசி என்பர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு தனுர் ராசி அன்பர்களை விடாத உழைப்பை இன்றைக்கும் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏதேனும் நிச்சயதார்த்தம் சீமந்தம் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது ஏதேனும் விசேஷங்களை பற்றி இன்றைக்கி நிறையா பேசுவேன் எந்த கோயில் அதே மாதிரி எந்த இடத்துல செலக்ட் பண்ணுறது அந்த வென்யூலாம் நிறையா இன்றைக்கி யோசிக்கக்கூடிய நாள் வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது உங்களுடைய முயற்சி இருந்தால் அதுக்கு பலன் கொடுக்கும் பிறரோட ரெஃபரன்ஸ் இருந்தால் ஒருவேள் நல்ல வேலையாக இருக்குமானு ஒன்றுக்கு நூறு முறை யோசித்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசுல சில நேரம் தைரியமும் சில நேரம் பதட்டங்களும் இருக்கும் இன்றைக்கு பைரவர் வழிபாடு உங்களுக்கு வெற்றி ஏற்றுற அற்புதமான என் ஒன்று நிறம் ராமர் பச்சை மகர ராசி அன்பர்களே விடாத உழைப்பு பெரிய வெற்றியை ஏற்றக்கூடியதா இருக்கும் அப்பப்போ மனக்கழக்கங்கள் கொடுக்கும் ரொம்ப அன்பானமாக ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க பத்தியாய சொல்லிட்டா என்ன சொல்லிட்டாங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக பொருட்கள் வாங்குறது வாகனத்து மேல அதீதமான பிரியங்க இருக்கிறது வீடு பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியது துணி மணி அதே மாதிரி புதுசாக ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் மாற்றக்கூடியதாக இருந்துருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யறதுக்குவா இந்த ஊருக்கும் இந்த ஊரில் வேலை செஞ்சிருக்கா வெளிநாட்டுக்கு போகணுங்கிற மாத்தி மாத்தி சிந்தனைகள் இன்றைய தினத்தில் வரக்கூடியதாக இருக்கும் மனசங்கடங்கள் காலை வேலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமாக மானை என் இரண்டு நல்ல வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி அன்பர்களே விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்குவா யதார்த்த பேச்சு என்றைக்குமே பெரிய பலன்களை கொடுக்கும் நம்ம சொல்லி வா வளர்ந்து விட்டாலே என்னடா அது நம்ம மட்டும் இப்படியே இருந்துட்டுருக்குமே அப்படிங்கிற யதார்த்த எண்ணங்கள் இருக்கும் இருந்தாலும் முயற்சி பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் காலேஜ் வச்சுட்டுருக்கோம் அதே மாதிரி ஸ்கூல் வச்சுட்டு இருக்கோம் டீச்சராக இருந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவண்ணாமலேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி அன்பர்களே யதார்த்தமாக யோசிப்பேல் ஆனால் ஏதாவது பேசினா பிரச்சனையாகுமோ பேசினா பிரச்சனையாகணுமோங்கிற அப்பப்போ படப்படப்பு மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் தாண்டி வச்சாச்சும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எதார்த்தமாக நீங்கள் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயல்பாடும் பிறரை கவர் அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் எல்லா விஷயங்களும் நாலேஜ் கொண்டு வந்து அதன் மூலமாக விருத்தி பண்ணிப்பேல் சில நேரங்களில் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவோம் அது பேச்சுலேயும் சரி மனதிலையும் சரி உடம்புலையும் சரி அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் பல்வேறு தொழிலை எடுத்து போகணும்னு எனக்கு வேலை இருக்கே வேலை இருக்கேன்னு கஷ்டப்படுவேன் அதையும் தாண்டி வருவேன் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேனா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்லும்போது போது காதிலே வாங்காதீங்க மனசை ஸ்ட்ரைட்டாக வைங்க சக்ஸஸ் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் எட்டு நின்றம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷகரமான அற்புத வழிபாடு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புத பலாபலன்களை பார்த்தோம் நிறங்களை பார்த்தோம் எண்களை பார்த்தோம் தெய்வீக வழிபாட்டையும் சேர்ந்து பார்த்தோம் இந்த பன்னிரெண்டு ராசிகள் குறித்து நீங்கள் கடக்கடை கடற்கடையுன்னு சொல்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் அப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது அடுத்ததாக நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாக வெயிட் இருக்கோம் நீங்கள் சொல்ல போகிற ஆன்மீக தகவலுக்காக ஆன்மீக தகவல் இது தாந்திரிக பிராயசம் இந்த ஆன்மீக தகவலில் பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப பிரம்மாண்டமாக அதாவது திருவண்ணாமலைங்கிறது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் உள்ளே போகும்பொழுதே தெரியும் ஒரு பிரம்மாண்டத்தையும் இந்த பிரபஞ்சத்துடைய ஒட்டுமொத்த ஐக்கியமாக அந்த தெய்வம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடத்துல பார்த்துட்டேன்னா தெய்வம் முழுமையான ஆட்கொண்டு இருக்கார் பக்தர்களையும் முழுமையாக ஆட்கொண்டு அதுதான் உண்மை அங்கே ரமணரும் சரி மாதிரி விசிறி சாமிகளும் சரி சேஷாத்ரி சாமிகளும் சரி எண்ணற்ற சித்தர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான இடம் அந்த இடம் இந்த திருவண்ணாமலை இன்றைக்கி தீபம் ஏற்றக்கூடிய அற்புதமான ஏன்னா அக்னி க்ஷேத்திரத்தில் அக்னி தீபம் ஏற்றக்கூடிய திருவண்ணாமலை தீபம் விஷ்ணு தீபம் அக்னி தேபம் இப்படி பல்வேறு தீபங்கள் அந்த கோயில்களில் வந்து பிரசித்தி பெற்றது எப்பவுமே பௌர்ணிமி அன்றைக்கி கிரிவலம் வருவா நிறையா பேர் பார்த்துட்டுனா இன்றைக்கி கிரிவலம் போய் அந்த கிரிவலத்தில் ஏதோ ஒரு இடத்துல நின்று அந்த சுவாமிக்கு விளக்கேற்றுறதை நம்ம வந்து பார்த்துருப்போம் இன்னைக்கு பெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டுனா தீபமங்கள ஜோதி நமோ நமகன்னுவா அந்த தீபத்தில் நர்தனம் ஆடுறார் தீபத்தில் நர்தனம் ஆடக்கூடிய அந்த பகவானை மனதார வேண்டிக்கவங்க நடராஜ பெருமானாக அருணாச்சல பெருமானாக இன்றைக்கி அனுகரம் பண்ணுவார் ஆன்மீகத்தவள் பிரசித்தியாக நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா என்ன கொப்பர தேங்காய் எடுத்துக்கோங்க கொப்பர தேங்காயில் நெய் நிறைங்க ரெண்டு தீபத்தை ஏற்றுங்க மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உணர்வீங்க மாற்றத்தையும் உணர்வீங்க தென்னாடுடைய சிவமே போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அற்புதமான விளக்கங்கள் சார் கணவன் மனைவி பிரச்சனைக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப்பான விளக்கம் கொடுத்தீங்க ராசி பலன் சொன்னீங்க அற்புதமான ஆன்மீக தகவல் சொன்னீங்க நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கூட சேர்ந்து உட்காந்து திருப்பி லைவ் பண்ண ஆரம்பிச்சது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் எப்பவுமே அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய நாலேஜ் இது வெறுமனே ஒவ்வொரு கிரகங்களை வைத்து சொல்கிறா ஏதோ சொல்கிறா நம்ம ராசி பலனுக்கு அப்படி இல்லை குறிப்பிட்டு ரொம்ப 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 பார்த்து கணிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த நாலேஜ் நம்மளுக்குள்ளே வந்துடுச்சுன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் ஏன்னா தெய்வத்தை காண்பிக்கக்கூடிய அற்புதமான சயின்ஸ் ஆக மீண்டும் இதே போன்று சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்